Hello everyone, my name is Sharan Kumar. Now I am going to discuss about the topic cashew board. Cashew board இது எதுக்கு வந்துச்சுன்னா cashew and cashew products இதனுடைய quantity, quality, export and import prices எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்தது தான் இந்த கேஷ்யூ போர்டு. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கேஷ்யூ வந்து கோவாவில் இந்தியாவில் வந்து 5 centuries முன்னாடி போர்த்துகீஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட் அது வந்து சாயில் எரோஷனை செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் அதை யூஸ் பண்ணாங்கன்னா கேஷ்யூ கிராப்போடைய அந்த ரூட்ஸ் வந்து ரொம்பவே ஒயிட் ஸ்ப்ரெடாக திக்காக இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதை அவ்வளோ ஈஸியாக வந்து சாயில் எரோஷனில் அடிச்சுட்டு போகாது. அதனால் அதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் போக போக இயர்லி 1960s வந்து பார்த்தோம்னா இது ஒரு கமர்ஷியலி கல்டிவேட்டபிள் கிராப்பாக வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இது போக போக இந்த கேஷ்யூ வந்து ஒரு ஹை எக்கனாமிக் வேல்யூ இருக்கிற ஒரு கிராப்பாக வந்து மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கீ மார்க்கெட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன், அதாவது மெயினாக எந்த இடத்துலலாம் அந்த கேஷ்யூ நெக்ஸ் அண்ட் கேஷ்யூ ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எந்த இடத்துக்குலாம் அந்த கேஷ்யூ அண்ட் கேஷ்யூ ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இயர் 2022 வந்து, அதாவது ஆகஸ்ட் 2021 வரைக்கும் நம்ம இந்தியா வந்து 185.31 billion US டாலர்ஸ் ஒர்த்துக்கிற கேஷ்யூஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2021 அந்த மந்தில் மட்டும் பார்த்தோம்னா 35.38 million US டாலர்ஸ் ஒர்த்துக்கிற கேஷ்யூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2019 மார்ச் 2020 அது வரைக்கும் பார்த்தோம்னா 566.82 million டாலர்ஸ் ஒர்த் இருக்கிற கேஷ்யூஸை டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2021 பார்த்தோம்னா 49.71 million டாலர்ஸ் ஒர்த் இருக்கிற கேஷ்யூஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் 2020 இருந்து மார்ச் 2021 வரைக்கும் பார்த்தோம்னா 420.17 million யூஎஸ் டாலர்ஸ் ஒர்த் இருக்கிற கேஷ்யூஸை டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எந்தெந்த இடத்துக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஓவராலாக 60 countriesக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்தோம்னா ஜப்பான், ஸ்பெயின், இட்டலி, யூஎஸ், யுஏஇ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கேஷ்யூ எக்ஸ்போர்ட் அண்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக சிஇபிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இவங்களை உருவாக்குனது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்லம், கேரளா. இவங்களோட ஒர்க் என்னென்னா இந்த கேஷ்யூ கேர்னல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது தான். ஸோ அவங்க எப்படின்னா வந்து இந்த கேஷ்யூ கேர்னல்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த கவுன்சிலில் மெம்பராக இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் இடையில ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட்ஸ். ஸோ இந்த கேஷ்யூ கேர்னல்ஸ் வந்து அதோட சைஸ், ஷேப், கலர் இதெல்லாம் பொறுத்து அந்த கேஷ்யூ கேர்னல்ஸை வந்து கிரேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. என்ன மாதிரிலாம் அப்படின்னா ஒயிட், ஸ்கோர் ஸ்டோல்ஸ், பீசஸ், ஸ்பிளிட்ஸ், பட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த கேஷ்யூ கேர்னல்ஸை 33 different கிரேட்ஸை பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு 26 கிரேட்ஸ் மட்டும்தான் கமர்ஷியல் அவைலபிளாக இருக்கிறது அண்ட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட்ஸ், ஸ்பிளிட்ஸ், பீசஸ் இந்த 3 type ஆஃப் கிரேட்ஸுமே வந்து ரொம்ப லோயர் ப்ரைசஸ். ஏன்னா அது வந்து லோயர் குவாலிட்டி வென் கம்பேர்ட் வித் ஒயிட் அண்ட் த ஸ்கோர் ஸ்டோல்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து நியூட்ரிஷன் கண்டென்ட் கம்மி அதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஸ்கோர் ஸ்டோல்ஸ் டைப் அப்படி கிடையாது, அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன் அது ப்ரௌன் கலரில் இருக்குன்னா அதை வந்து லாங் ரோஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. அது போக அதில் நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் ஒயிட் கெர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அதோடய தன்மை குவாலிட்டியும் வந்து ஒயிட் கெர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதெல்லாம் வந்து காசு கூட. இந்த பீசஸ், ஸ்பிளிட்ஸ், பட்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குக்கிங் பர்பஸ்க்கு, இல்லை ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு, அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்வீட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா கேஷ்யூ போர்டு லிமிடெட், த கேரளா ஸ்டேட் கேஷ்யூ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் KSCDC சொல்கிறோம். ஸோ இது வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா July 1969. ஸோ இந்த கம்பெனியை வந்து 1971 வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்து ஓன் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1969 ஆரம்பித்த இந்த கம்பெனி வந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி கேஷ் இண்டஸ்ட்ரினாலே இந்த கம்பெனி தான் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கம்பெனியாக முன்னேறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கேரளா கேஷ் போர்ட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டு ப்ரொக்யூர் அண்ட் இம்போர்ட் ரா கேஷ் நெக்ஸ் ஃப்ரம் வித்தின் அண்ட் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியவும், இந்தியாக்குள்ளனா டொமஸ்டிக், இந்தியாவுக்கு வெளியே இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ டொமஸ்டிக் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த கேஷ் நெக்ஸை வந்து, அதாவது ரா கேஷ் நெக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு சப்ளை த ரா கேஷ் நெட்ஸ் டு த டொமஸ்டிக் கேஷ்யூ ப்ராசஸிங் யூனிட்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே வந்து நிறைய யூனிட்ஸ்லாம் வந்து இருக்கும். எப்படின்னா வந்து இந்த கேஷ்யூ நெட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து கேஷ்யூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உருவாக்கி விற்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் கண்டிப்பாக கேஷ்யூ தேவையில்லை. ஸோ அதனால் இந்த பச்சையான கேஷ்யூ நெட்ஸை வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறது எங்களோட ரெண்டாவது அப்ஜெக்டிவ். மூணாவது அப்ஜெக்டிவ் என்னென்னா இன்றைக்கி கேஷ் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கலான இருக்கிற க்ராப். ஸோ அதுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் ஈல்டு இருந்தால் தான் நம்மளால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், ஈல்டு அதிகமாக்கணும். ஸோ அந்த ஈல்டு அதிகமாக்குறதுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம
ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் அவங்களோட மூணாவது ஒப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் என்னென்னா விஷன், டு எமர்ஜ் அஸ் த மெயின் ஸ்டேக் ஹோல்டர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் இம்போர்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ராக் கேஷ்நட்ஸ். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஜியோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மெயின் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா அம்பானி. எப்படின்னா ஒரு 100% பங்கு இருக்குன்னா அதில் 60% பங்கு அம்பானியோடது, அதனால் அவங்க மெயின் ஸ்டேக் ஹோல்டர். மீ இருக்கிற 40% வந்து மெயின் ஸ்டேக் ஹோல்டர் இல்லை, அவங்களாம் வந்து சப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ராக் கேஷ் நட் சப்ளை பண்ணுறதுல இந்த கேரளா கேஷ் போர்டு வந்து ஒரு மெயின் ஸ்டேக் ஹோல்டராக வரணும் அப்படிங்கிறது இவங்களோட விஷன். நெக்ஸ்ட் என்னென்னா மிஷன், டு ஃபெசிலிட்டேட் அன்இன்டரப்டட் சப்ளை ஆஃப் த ராக் கேஷ் நட்ஸ் டு த கேஷ் ப்ராசஸிங் யூனிட்ஸ். அதாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கேஷுவை ப்ராசஸ் பண்ணுறது யூனிட்டுக்கு வந்து நம்ம கேஷ் நட்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஏறக்குறைய இருக்கிற 300,000 ஃபார்மர்ஸுக்குமே வந்து காசு கிடைக்கும், அவங்களால நல்ல லைஃப்பை வந்து வாழ முடியும். இப்போ ஒருவேளை கேஷ் நட்ஸுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸுக்கு தேவைப்படலை அப்படின்ற நிலமை வந்துருச்சு அப்படின்னா, இவங்களால் வந்து அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எல்லா கேஷ் நட்ஸுமே வேஸ்ட்டாக போயிடும், அப்போ இவங்களுக்கு நஷ்டம்தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது போக இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்ஸை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் அவங்களோட மிஷன். கடைசி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் தே டூ, அந்த கேரளா கேஷ் போர்டு என்ன பண்ணுறாங்க. என்ஷுவர்ஸ் அன்இன்டரப்டட் சப்ளை ஆஃப் ராக் கேஷ் நட் அட் மோஸ்ட் காம்படிட்டிவ் ப்ரைசஸ் டு கேஷ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டேட். அதாவது இப்போ உதாரணத்துக்கு தக்காளி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மழை பெற காலன்றனால தக்காளி வந்து அவ்வளோவா ஈல்டு இல்லை, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதே கம்மி தான், அதை போய் மார்க்கெட்டில் விற்கும்போது அதோடய டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு பொருள் எனக்குமே கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும்போது அதோட விலை வந்து எனக்குமே அதிகமாக இருக்கும், டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி தான் கேஷ் நட்டுக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை வரும்போது அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கிற அந்த ஓனரோ அந்த மேனேஜரோ வந்து ஒரு கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் அங்கே இருக்கிற ஃபார்மர் அதாவது ப்ரொடியூசர்கிட்ட போய் விற்கலாம். பட் அந்த விற்க விடாமல் தடுத்து காம்படிட்டிவ் ப்ரைஸ், அதாவது அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஏற்ற விலையில் என்ஷூர் பண்ணி, அதாவது ஒரு கிலோ 25 ரூபா அந்த மாதிரி குறைச்சி விற்கிறது தான் வந்து இந்த கேரளா கேஷ் போர்டு உடைய ஒரு எய்ம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், சியர்ஸ்.